ஆ போங்க அடுத்த வாங்க பைய கட்டுங்க ஆ ஆ டீ பட்டி கொண்டு வரலாமாப்பா நம்ம வேலை செய்யற இடத்துக்கு கொண்டு வந்த விபத்து ஆயிடல சாரி சார் இனிமேல் கொண்டு வர மாட்டேன் சரி போ போங்க பாண்டி செல்விக்கா இங்க வாங்க சார் என்னக்கா எத்தனை தடவை சொல்லியிருக்க பாலிசர் சேலை கட்டக்கூடாதுன்னு தெரியாதாக்கா பாலிசர் சேலை கட்டினா நிலை மின்சாரம் உருவாகும் நிலை மின்சாரத்தினால வெடி விபத்து உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பாலிஸ்டர் சேலை கட்டிக்கிட்டு வேலை செய்யும் போது தீ விபத்து ஏற்பட்டா அது உடம்போட ஒட்டிக்கிட்டு பெரும் காயத்தை ஏற்படுத்தும் அது உங்களுக்கு தெரியாதாக்கா சாரி சார் இனிமே பாலிஸ்டர் சேலை கட்டிட்டு வர மாட்டேன் போங்கக்கா போய் காட்டன் சரி மாத்திட்டு வாங்க சரிங்க சார் இனி யாரோ எப்போதும் பாலிஸ்டர் சேலை கட்டிட்டு வராதீங்க இதெல்லாம் உங்க பாதுகாப்புக்காக தான் சொல்றேன் எப்பா வெங்கட் சொல்லுங்க சார் உனக்கு செல்போன் கொண்டு வரக்கூடாதுன்னு தெரியாதா நம்ம போன் ஆன் பண்ணா வர சிக்னலால எலக்ட்ரிக் ஸ்பார்க் வர வாய்ப்பு இருக்கு அந்த ஸ்பார்க்கால தீ விபத்து ஏற்பட வாய்ப்பு இருக்கு நமக்கு எத்தனை ட்ரைனிங் சொல்லி கொடுத்துருக்காங்க போ ஆபீஸ் ரூம்ல வச்சுட்டு வா சாரி சார் இனிமேல் கொண்டு வர மாட்டேன் இப்ப எல்லாருமே சேர்ந்து உறுதிமொழி எடுத்துக்கலாம் முழு கவனத்துடன் வேலை செய்வோம் வீட்டு பிரச்சனையை வீட்டிலேயே விட்டு விடுவோம் மரத்தடியில் உட்கார்ந்து வேலை செய்ய மாட்டோம் வெறும் தரையில் அமர்ந்து பணி செய்ய மாட்டோம் மரத்துக்கு அடியில் பட்டாசு தயாரிக்க மாட்டோம் இரும்பு பொருட்களை பயன்படுத்த மாட்டோம் காப்பர் பிளேட்டில் கை வைத்த பிறகுதான் வேலை செய்வோம் செல்போன் வேலை நேரத்தில் உபயோகிக்க மாட்டோம் உற்பத்தி அறையில் 4 பேர் மட்டுமே வேலை செய்வோம் அனுமதிக்கப்பட்ட மருந்து அளவு மட்டுமே எடுத்து செல்வோம் தவறு நடந்தாலும் மேல் அதிகாரி கவனத்திற்கு கொண்டு செல்வோம் சரி எல்லாரும் போய் வேலை ஆரம்பிங்க ஏன்பா லேட்டு வீட்டுல பிரச்சனை சார் யார் வீட்டுல தான்ப்பா பிரச்சனை இல்ல எல்லார் வீட்லயும் பிரச்சனை இருக்க தான்ப்பா செய்யுது வீட்டு பிரச்சனையை வீட்டோட விட்டுடணும் ஃபேக்டரிக்கு வரப்ப சந்தோஷமா வரணும்ப்பா உன் வீட்டு பிரச்சனைய ஃபேக்டரி கொண்டு வந்தன்னா உன் கவனம் செதறும் அப்படி உன் கவனம் செதறி நீ கையில இருக்கிற பொருளை கீழே கீழே போட்டன்னா அது விபத்துக்கு வழிவகுக்கும் அதனால ஃபேக்டரியில கவலையை மறந்துட்டு சந்தோஷமா வேலை செய்யணும் சரிங்க சார் சாயங்காலம் வீட்டுக்கு போறதுக்குள்ள பாதி பிரச்சனை தன்னால சால்வ் ஆயிடும் மீதி பிரச்சனையே நைட் நீ வீட்டுக்கு போன உடனே சால்வ் ஆயிடும் சரிங்க சார் இப்போ மனசுல எந்த குழப்பமும் இல்லையே எந்த குழப்பமும் இல்ல சார் சந்தோஷம் தானே கவலைப்படாம போய் வேலையை பாருங்க சரிங்க சார்